நவம்பர் 9 உத்தரிக்கிற ஸ்தலம் உள்ளது உண்மையா? உத்தரிக்கிற ஸ்தலம் உள்ளது என்பது அனைத்து கத்தோலிக்கராலும் சிறிதும் ஐயமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திருச்சபையின் ஆதிகாலம் முதல் இது போதிக்கப்பட்டு வேதாகமம் அறிவிக்கப்பட்டு வரும் இடங்களில் எல்லாம் சிறிதும் சந்தேகமின்றி விசுவசிக்கப்பட்டு வரும் சத்தியமாகும். மறைந்தோர் வழியாக இந்த வேத சத்தியமானது வெளிப்படுத்தப்பட்டு பாரம்பரியமாக சத்திய திருச்சபையினால் போதிக்கப்பட்டு காலங்காலமாக பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகளால் நம்பப்பட்டு வரும் உண்மை. இருப்பினும் பலரும் முன்னர் தெரிவித்தவாறு இந்த அத்தியாவசியமான சத்தியத்தை குறித்து தெளிவற்ற மேம்போக்கான கருத்துக்களை உடையவர்களாகவே இருக்கின்றனர். இவர்கள் வேண்டுமென்றே அபாயகரமான பள்ளத்தாக்கின் உச்சி விளிம்பில் கண்களை மூடிக்கொண்டு நடப்பவர்களுக்கு ஒப்பாவார்கள். உத்தரிப்பு காலத்தை குறைக்கவோ அல்லது முற்றிலுமாக அதனை தவிர்க்கவோ சிறந்த வழிமுறை உத்தரிக்கிற ஸ்தலத்தை குறித்து தெளிவான கருத்துக்களை கொள்வதும் அதனை குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதும் முற்றிலுமாக தப்பித்துவிட கடவுள் நமக்கு தரும் வழிமுறைகளை பின்பற்றுதலுமே ஆகும். உத்தரிக்கிற ஸ்தலம் பற்றி எண்ணாமல் வாழ்வது நல்லதல்ல. இவ்வாறு இருந்தால் நீண்ட வேதனை நிரம்பிய காலத்தை நாம் நம் மரணத்திற்கு பின் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கழிக்க வேண்டி இருக்கும். ஜபம். கடவுளான சர்வீஸ்ரா, ஸ்திரீ பூமான்களாகிய உமது அடியார்களுடைய ஆத்மாக்களின் பேரில் உம்முடைய கிருபையை ஏராளமாய் பொழிய பண்ணி அவர்கள் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு தேவரீர் திருளமானீர் என்கிறதுனாலே நித்திய பேரின்பத்தில் முடியாத சந்தோஷத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன்.